ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் சிஸ்டர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் ஸாரீயை வந்து ஷோல்டருக்கு போடுறதுக்காக ப்ளீட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக எடுத்து நான் ப்ளீட் பண்ணுறேன் எனக்கு வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க சில பேருக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ளீட்டும் லாஸ்ட் ரெண்டு ஃப்ளீட்டும் ஒரே சைஸ் வச்சுட்டு சென்டரில் குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும் எனக்கு அப்படி இல்லை கரெக்டாக வந்துடுச்சு ஏன்னா நான் எடுத்த அளவு அப்படி இப்போ நான் அதை பின் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஃபுல் ஃப்ளீட்டையுமே கரெக்டாக எடுக்க முடியும் அதனால் நான் மேலே பின் பண்ணிக்கிறேன் இப்போ நான் சைடில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அளவு வச்சு எடுக்க போகிறேன் அப்படி ஒன்று ரெண்டு நான் மாறி இப்போ பாருங்கள் நான் மாறி எடுத்திருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தெரியுது அதனால வந்து அதை நான் வந்து இழுத்து வச்சு நான் பின் பண்ணுறேன் கரெக்டாக அதை நீங்கள் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னு இல்லை ஏன்னா இது வந்து நம்ம பின்னாடி தொங்க போகிறதுனால இது நமக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு இல்லை நம்ம ஷோல்டர்கிட்ட பின் பண்ணுறோம் இல்லையா அது மட்டும் பர்ஃபெக்டாக வந்தால் போதும் ஸோ நீங்கள் வந்து ஷோல்டர்கிட்ட பின் பண்ணுறதை மட்டும் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து வெளியில் தெரியுது அது வந்து என்னென்னா ஏதாவது ஒரு மடிப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை நான் வந்து இப்போ சரி பண்ணிக்கிறேன் இப்போ நான் அதை சரி பண்ணுறேன் கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும் அப்போ தான் வந்து அது வெளியில் சைடில் தெரியாமல் இருக்கும் இப்போ நான் அந்த ஷோல்டர் கிட்ட பின் பண்ணுற இடத்த வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பின் குத்தி அந்த இடத்துல நான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு நான் பின் பண்ணிக்கிறேன் இந்த தான் நான் மார்க் பண்ணது இப்போ நான் அந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கிறேன் வெளியில் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் கிட்ட பின் பண்ணுறது மட்டும் தான் வெளியில் தெரியாமல் இருக்கணும் கீழே இருக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஸாரீ கட்டி முடிச்சுட்டு கூட அதை இழுத்து வச்சு வேணும்னா கீழே பின் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நம்ம விட்டுடலாம் இப்போ நான் வந்து சென்டரில் வைக்கிற ஃப்ளீட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பின் குத்தி அதை வந்து நான் இப்போ வந்து ஃப்ளீட் பண்ண போகிறேன் நான் இப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் ஆனால் ஸாரீ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து ஷோல்டர் பின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம்தான் இருக்க க்ளாத்தை வந்து நான் வந்து சென்டரில் வந்து பின் பண்ண போகிறேன் அதை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நான் அதை எடுத்துகிட்டு ப்ளீட் பண்ண போகிறேன் இப்போ நான் அதை பின் பண்ணி வச்சுருக்கிறது எப்படின்னா என் மேலே வந்து நான் ஸேரீ கட்டி பார்த்துட்டு எனக்கு என்ன அளவு வந்து கீழே சென்டரில் ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சைடுமே இப்போ நான் ஒரு சைடு பின் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஸாரீ கட்டுறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பண்ணணும்னு ஏன்னா ஸாரீ வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே கட்ட தெரியும் நான் அதனால தான் வந்து நான் சாரி ட்ராப் பண்ணி பண்ணி காட்ட முடியாது இப்போ பாருங்கள் நான் பின் பண்ணதை கலட்டிட்டு நான் அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே சேர்த்து பின் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மேலே அளவு பாருங்கள் நான் வந்து ஒழுங்காக எடுக்கலை ஏன்னால் அது நம்ம லாஸ்ட்டாக கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க இப்போ நான் பின் பண்ணிட்டேன் இப்போ கீழே வந்து நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து நான் சைடில் எடுத்தது பின்னாடி வந்து நான் முந்தானியை வந்து சரி பண்ணிவிட்டு இது மேலே வச்சு நான் எயன் பண்ண போகிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் இல்லை ஏன்னா இது வந்து நம்ம சைடில் பின்னாடி தான் தொங்க போதும் நீங்கள் சாரி கட்டி முடிச்சுட்டு கூட பின்னாடி நீங்கள் இழுத்துட்டு பின் பண்ணிக்கலாம் இல்லை பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம கட்டிக்கலாம் அதனால் இது நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் வந்து ரொம்ப கம்மியான சூடு வச்சு தான் நான் அயின் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சாரி வந்து பிடிச்சிரும் அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் ஸோ அளவு வந்து கம்மியாக வச்சுட்டு அயின் பண்ணுங்க நான் வந்து இப்போ எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரு அளவு கரெக்டாக வச்சுக்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வைக்கணும்னு இல்லை ஏன்னா இது வந்து கீழே தொங்க போகிறது தான் நம்ம வேணும்னா பின்ன போட்டுக்கலாம் இல்லைனா ரிமூவ் கூட பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் கீழே வந்து பர்ஃபெக்டாக வைக்கணும் இல்லை ஷோல்டர் கிட்ட மட்டும் கரெக்டாக நீங்கள் பின் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே சாரி அந்த பின்னாடி போடுற முந்தாணி ஃப்ளீட்லேருந்து ஃபுல்லாகவே வந்து நான் ஐன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஷோல்டர் கிட்ட பின் பண்ணுற அளவு வரைக்கும் நான் வந்து ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்டில் ஸாரீ கட்டுறோம் இல்லையா அது வந்து உங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு நீங்கள் கட்டுவீங்கன்றதை பார்த்து நான் வந்து ஒரு கொஞ்சம் எடுத்தால் எனக்கு போதுன்றது எனக்கு தெரியும் அந்த மாதிரி உங்கள் அளவு நீங்கள் பார்த்துட்டு அந்த இடத்தையும் கொஞ்சம் அயன் பண்ணிடுங்க ஏன்னா வந்து அந்த இடம் ரொம்ப கசங்கும் அதனால் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும் அதனால் வந்து இப்படி நான் வந்து அளவு எடுத்து அயன் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போ நான் அயன் பண்ணிட்டேன் இது எனக்கு வந்து அளவு தெரியும் இந்த அளவு பண்ணால் போதும்னு அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த அளவு தெரியும் நீங்கள் அந்த அளவு மட்டும் அயன் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கீழே இருக்க சென்டர் ஃபிலிட்டர் ரெடி பண்ண போகிறேன் இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒழுங்காக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அயன் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே லைனாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே அதாவது கீழே நீங்கள் நடக்கும்போது கீழே ஃபேன் மாதிரி நிற்கணும் அதாவது உங்கள் சாரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி சுற்றி நிற்கணும் உங்களை சுற்றி ஃப்ளீட்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃப்ளீட்டுக்கு வெளியே ஒரு ஃப்ளீட் ஒரு ஃப்ளீட்டுக்கு வெளியே ஒரு ஃப்ளீட் அப்படி வைக்கிறேன் இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சாரீயோட அந்த ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து விரிஞ்சு நிற்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறது அந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன் இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணணும் மேலே வரைக்குமே நான் வந்து ஃபுல்லாக லைனாக இதே மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ நான் சென்டரில் அதே மாதிரி பண்ணிவிட்டு பின் குத்திக்கிறேன் அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி பண்ணிவிட்டு பின் குத்திக்கோங்க இப்போ நான் மேலே முன்னாடி குத்தி இருந்த அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பின் குத்த போகிறேன் அது வந்து ப்ராப்பராக நான் வைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சு அயன் பண்ணணும்னு இல்லை ஸாரீ கட்டும் போது அது பர்ஃபெக்டாக கையில் வச்சு நம்ம கட்டிக்கலாம் அதனால் நார்மலாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து உள்ளே விட்டு அயன் பண்ணிவிட்டு நார்மலாக இருந்தால் போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை இப்போ நான் ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாகவே அயன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் இதை வந்து மடிக்க போகிறேன் அதாவது இப்போ நாளைக்கு நான் ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி நான் இது மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன் அதுக்காக வந்து நான் மடிச்சுட்டு நார்மலாக நம்ம பீரோவில் வைக்கிறதுனால எங்கே வைக்கிறனால வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இப்படி மடிக்கிற இல்லையா இது வந்து நான் இப்படி மடிக்க மாட்டேன் நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி மடித்து காட்டுறேன் என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் கையில் எடுக்கிற இந்த ஃப்ளீட்ஸை வந்து சென்டரில் கொண்டு வந்து வைப்பேன் அதை வந்து நான் அப்படியே சுருட்டிடுவேன் எல்லாத்தையுமே அந்த ரோஸ் கலரில் என் கையில் இருக்கும் பார்த்திங்களா முந்தாணி அந்த அந்த முந்தாணிலேருந்து ஃபுல் ஃப்ளீட்டியுமே அப்படியே சுருட்டி உள்ளே வச்சுட்டு நான் அப்படியே நார்மலாக மடித்து வச்சுருவேன் அது கலையாது அயன் பண்ணுறதுனால ஸ்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து இது கலையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நான் வீடியோக்காக இந்த மாதிரி உங்களுக்கு மடித்து காட்டுறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சைடில் முந்தாணியை விட்டுவிட்டேன் அந்த மாதிரி நான் விட மாட்டேன் எல்லாத்தையுமே உள்ளே சுருட்டி அப்படியே மடித்து வச்சுருவேன் இப்போ நான் வீடியோக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக அழகாக தெரியணுன்றதுக்காக தான் இப்படி மடிச்சுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வ வச்சுருக்க ஃப்ளீச் தெரியுது பாருங்கள் இப்போ தான் நான் அந்த முந்தானியை வந்து இந்த சாரியோடு அப்படியே ஃபோல்டு பண்ணி வைக்க போகிறேன் நீங்கள் அயன் பண்ணுறதுனால இது வந்து கலையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நீங்கள் ரொம்ப பயந்து பயந்து பண்ண வேணாம் நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க ஏன்னா அது ஸ்டிஃப்பாக தான் இருக்கும் அயன் பண்ணுறனால இப்போ நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் முந்தானியை மட்டும் அப்படியே அந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி பின் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம கீழே அந்த முந்தாணி வந்து நான் பர்ஃபெக்டாக எடுக்க வேணான்னு சொன்னலையா அதனால் அது களைஞ்சு களைஞ்சிருக்கு அது நீங்கள் நார்மலாக இருந்தால் போதும் ஏன்னா நீங்கள் சாரீ கட்டி முடிச்சுட்டு கூட அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதனால் பின்னாடி வந்து நார்மலாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஷோல்டர்கிட்ட பின் பண்ணுறது மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அது பர்ஃபெக்டாக நான் பின் பண்ணிவிட்டேன் அதையும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் முந்தாணியை தான் வந்து சரி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு பின் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் சேரீ ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி மடித்து காட்டியிருக்கேன் இல்லைன்னா நம்ம நார்மலாக அந்த உள்ளேயே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட மடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் முன்னாடி நாளே பண்ணி வச்சிட்டா மேரேஜ் அன்னைக்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அன்னைக்கோ நீங்கள் வேகமாக எடுத்து கட்டிடலாம் ஸாரியை அண்ட் அயின் பண்ணுற வேலை இருக்காது ஸோ அவ்வளோதான் இந்த ஸாரீ ப்ளீ ப்ளீட்டிங் வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும் ஸோ நீங்கள் வந்து நம்ம பர்ஃபெக்டாக குத்த வேண்டிய இடத்துல மட்டும் பர்ஃபெக்டாக ஸாரீ ப்ளீட்டை வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ